அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் செய்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயமாக தான் போயிட்டுருக்கு. எந்த அளவுக்கு நம்ம விவசாய தொழிலில் மிஷினரிஸை புகுத்துறமோ அந்தளவுக்கு விவசாயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போக முடியும். அப்படிங்கிறப்ப நான் அதாவது நெல் பயிரை நடும்போது அது நெல் பயிர்கள் களை எடுக்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயமாக தான் போயிட்டுருக்குதுங்க நெல் பயிரில். அப்படிங்கிறப்ப அதுக்கு தீர்வு என்ன? ஏன்னா போதிய ஆட்கள் கிடைக்கிறதில்ல. இப்போ முன்ன மாதிரி கூலி ஆட்கள் யாரும் கிடைக்கிறதில்ல. அப்படியே கிடைச்சாலும் சரியான நேரத்துக்கு வர மாட்டாங்க, சரியான வேலையும் செய்கிறதில்ல. இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் சொன்னார், நான் வந்து ஒரு புதுசாக ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன், அந்த மிஷின் வந்து எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி வந்து பாருங்கன்னு சொல்லி சொன்னார். நம்மளும் சரி ரைட்டு நம்ம நேர்களை காமிக்கலாமே. ஏன்னா இப்போ ஒரு இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் தான் கண்டிப்பாக ஒரு அவசியமாக தேவைப்படுது. அப்படிங்கிறப்ப ஒரு களை பறிக்கிறது வந்து மிஷினரிஸ், ஏன்னா ஏற்கனவே வந்து வீடு பார்த்துருப்போம், கோண வீடெலாம் இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஒரே நேரத்தில் வந்து மூணு சர்வலை போயிட்டுருக்குது. இது வந்து பேடி வீடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பயன்படும், என்ன ரேட்டில் கிடைக்குது, இது மானிய விலையில் இருக்குதா அப்படின்ற மாதிரி தகவலை நம்ம நேயர்களுக்கு முழுசாக காமிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம எடுத்துருக்குறோம். இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக நம்ம நேயர்களுக்கு தெரியும். வாங்க நிகழ்ச்சியில் போய் பார்க்கலாம். நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காற்றோட இறைச்சி காற்றோட சத்தம் கொஞ்சம் வேகமாக இருக்கும், கொஞ்சம் இறைச்சல் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கங்க. என் பேர் சோழன். அரியலூர் மாவட்டம் திருமானூரில் இருக்கோம். லேண்ட் வந்து திருவையாறு தாலுக்கால வில்லியநல்லூருங்கிற கிராமத்தில் இருக்குது. ரைட்டுங்க. இந்த மிஷின் கொள்ளிடம் கரையோரம். இந்த மிஷினை டீட்டெயில் ஒன்று சொல்லுங்கள். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் புல்லு அக்ரோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பேடி வீடர் ரைஸ் அக்ரோன்னு சொல்லி அந்த பேரில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது 300 5 கோனோ வீடர் டைப் தான். அது பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிருக்காங்க பல்லு மாதிரி. சிங்கிள் இது 300 5 இப்போதைக்கு வந்து 300 மட்டும்தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா இன்ஜின், 4-stroke 49cc 2 HP. இன்ஜினோட கெப்பாசிட்டி 2 HP. ஆமாம், 2 HP 49cc 4-stroke இன்ஜினு. பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 620 ml, 620 ml ஒரு ஃபுல் டேங்கு. 1.5 மணி நேரம் ஓடுது. 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கர் ஓட்டலாம். ஆமாம், ஒரு டேங்க் ஃபுல் பண்ணாக்கா 620 ml ஒரு டேங்க் ஃபுல் ஊற்றுனீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் ஓடுது. ஓட்டுறவங்க பொறுத்து இருக்கு, ஒரு மாவும் 100 குழியும் ஓட்டலாம், 150 குழியும் ஓட்டலாம். சிம்பிளாக சொல்லணும்னா 1.5 ஏக்கர் சொல்லலாம். ஓட்டுறவங்க நல்லா ஓட்ட தெரிஞ்சாலாக இருந்தால் 1.5 ஏக்கர் ஓட்டலாம். இன்னொன்று நார்மல் 9-spline இன்ஜின் தான். இது தான் ராடு தான், சிங்கிள் கியர் கொடுத்துருக்காங்க. கீர் 2 miles. ஆமாம், ஒரே கீரு 2 miles per second வாக்கிங்கு. இதுதான் அந்த கீரோட இது. சிங்கிள் கேஜுவில் இது மட்டும்தான் வந்து ரன்னிங்கு, மற்றது எல்லாமே வந்து இதோட ரன்னிங்கில் வந்து புள்ளிங்கோட இது தான். அது ஃபுல்லாகவே இது ஓடுறத வச்சு தான் இது இழுத்துட்டு போகுது. நார்மல் கோணம் வீடுறது தான், நம்ம தள்ளுறதுக்கு பதிலாக ஒரு இன்ஜின் போட்டு இழுக்கிறதுல வச்சுருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 75,000 ரூபாய். 75 மானியம் கிடையாது. போன வருஷம்தான் இதை வந்து கோயம்புத்தூரில் மேக் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து கஸ்டமருக்கு விவசாயிகளுக்கு பெருசாக போகலை. ஃபஸ்ட்டு வாங்கின விவசாயி நம்மன்னு சொல்லலாம். இது வாங்க உங்களுக்கு எப்படிங்க ஆர்வம் வந்துச்சு? இது எங்கே உங்களுக்கு இது என்ன ஆள் தொல்லைகள் அதனால் வந்து இன்னொன்று பறிக்கிறவங்களும் வந்து சொன்னால் இப்போ களை பார்த்தீங்க, இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் களை இல்லை. இதுக்கே வந்து 5 ஆள் 6 ஆள் ஆக்கிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ரிடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இது மாதிரி ஏதோ வீடு இருக்குமான்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணப்போ ஜப்பானில் இந்த மாடல் இருந்துச்சு. அவங்க வந்து 8 wheel போட்டு பண்ணுறாங்க. அதோட பேஸாக வச்சு இவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க சேம் இதில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் சென்ட்ரிக்கு, ஓட்டுறவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதோட வெயிட் எவ்வளோ? வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 48 கிலோ இருக்கும். 40-45 50 கிலோக்குள்ளே இருக்கும். இது வேறு என்ன? இது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நம்ம 8 ரூபா ஆட் பண்ணிக்கலாம். இந்த லிவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் கிளச்சு கிடையாது, பிரேக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. சிங்கிள் வீல் டிரைவு இதில் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம கீழே தள்ளிட்டோம் அப்படின்னா லாக் ஆகிக்கும். இந்த ஸ்ப்ரிங் போய் லாக் ஆகிக்கும். லாக் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் தூக்கிக்கலாம் திருப்புறப்ப. ஆமாம், திருப்புறத்துக்கு இது 3 wheelக்கு வந்து நம்ம நார்மலாகவே வச்சுக்கலாம். இதில் இன்னும் 8 wheel போட்டு பண்ணுவாங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, 8 கோண வீடர் போட்டு பண்ணலாம். இது இப்போதைக்கு 3 இருக்குங்கிறதுனால 3க்கு வந்து நமக்கு நார்மலாகவே வந்து இந்த ஹைட்டில் இருந்தாலே நம்மளால் ஈஸியாக திருப்ப முடியும். இது வந்து கில் ஸ்விட்ச் ஸ்டாப் பட்டனு, இது த்ராட்டில் லிவர், அக்சலரேட்டர் ஆமாம் அவ்வளோதான். இப்போதைக்கு 3 போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க, 5க்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க.
அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு, அது பேலன்சிங்காக திரும்புகிறப்ப போகிறப்ப வர்றப்ப பார்த்தீங்கன்னா வெயிட்டு, வெயிட்டாக தனியாக வச்சுருக்கோம். ஆமாம், அவ்வளோதான். இப்போ இந்த மிஷின் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீகாயில் ஸ்டார்ட் தான், நார்மல் புல்லிங்கு, பட்டன்லாம் கிடையாது, பட்டன்லாம் கிடையாது, நார்மல் ரீகாயில் ஸ்டார்ட்டு, அவ்வளோதான். ஒரே இல்லை, ஹோண்டா இன்ஜின்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், பெஸ்ட் இன்ஜின் சொல்லலாம். ஆ, ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி தான். இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணுறதும் ஃபுல் சுற்றி ஒரே இது, ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். இப்போ இந்த மிஷின் வாங்கியிருக்கீங்க, இந்த மிஷின் வாங்கினது நீங்கள் ஏற்கனவே கூலியால் வச்சு இப்போ பறிச்சதுக்கு என்ன வித்தியாசம் கிடையாது? வித்தியாசம் வித்தியாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தூர் நல்லா கட்டும். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்தில் 1 ஏக்கர் ஓட்டிடுறோம்னு வைங்களேன், 1 நாளைக்கு 3 ஏக்கர் கூட ஓட்டலாம். ஒரு நாளைக்கு? ஆமாம், 4-10 மணி நேரம் ஓட்டினாங்க அப்படின்னா 3 ஏக்கர் ஓட்டலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பயிர் அறுத்துருது பாருங்கள், 8 இன்ச்சு பயிரோட கார்னர் வரை அறுக்குது. இது கீழே போகிறப்ப இந்த இது வந்து இந்த 1 ஃபீட் அவங்க சொல்கிறது, பட் ஆக்சுவல் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 88 இன்சஸ், 200 mm கரெக்டாக வரும், 20 சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. கேப் வச்சுருக்காங்க சைடில், அந்த கேப் எந்த கேப் இதை சொல்கிறீங்களா? இந்த வீலுக்கும் இந்த வீலுக்கும் இதுக்குமா? இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 இன்ச்சஸ்லேருந்து 3.5 இன்ச்சஸ் இருக்கலாம். போதுமானது தான். இது வந்து மெஷின் நடவுக்கான இது. இது நீங்கள் கை நடவு, சாரி நடவுலாம் கை நடவு போடுறாங்கல்ல, அதுக்கு வந்து 6 இன்ச்சஸில் பிளேடு தனியாக வச்சுருக்காங்க இதோட வீடர். இது இவ்வளோ 8 இன்ச்சஸில் வந்து 2 கம்மி பண்ணிங்க, அது வந்து கை நடவு நடுறவங்களுக்கு அதை போட்டு நீங்கள் நடலாம். கை நடவுக்கும் நான் பயன்படுத்த, கை நடவுக்கும் நட்டுக்கலாம். அதுக்கு வந்து என்ன ஆகும்னா இது இதோட சைஸ் வந்து சின்னதாக போட்டுக்கணும். இது 8 இன்ச் போட்டிருக்கோம், நம்ம 6 இன்ச் போட்டுக்கலாம். கொஞ்சம் அறுத்து போகும் பாருங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே ஸ்டீல் தான் அந்த வண்டியில் எதுவுமே பிளாஸ்டிக்கே கிடையாது இன்ஜினோட கேப் தவிர எல்லாமே வந்து ஸ்டீல் தான். அதனால் லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இனிஷியலாக பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறதுலையே வந்து ஒரு நல்ல வீடரில் இது கொஞ்சம் ஓகே, 70-60% கொடுக்கலாம். ஒரு பேர் என்ன சொன்னீங்க? காசு கூட தான் கண்டி. சோழன் திருமானூர். இல்லை இல்லை, மிஷினோட பேர் நேமு, மிஷினோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் அக்ரோ பேடி வீடர். பேடி வீடர், ஆமாம், ரைஸ் அக்ரோ, ரைஸ் அக்ரோ பேடி வீடர். கோயம்புத்தூர் புல் அக்ரோன்னு ரொட்டவேட்டர் பண்ணுறாங்க, நிறைய இது மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு எவ்வளோ பெட்ரோல் பிடிக்குங்க? அதான், 1/2 ஏக்கருக்கு 600 ml. சரிங்க, அப்படி பார்க்குறப்ப 1 ஏக்கருக்கு உங்களுக்கு 1.5-2 லிட்டர் மேக்ஸிமம், 1.5 லிட்டர் மேக்ஸிமம். அப்போ எவ்வளோ செலவாகுங்க? 150 ரூபா. 150 ரூபாயில் செலவு முடிச்சிடலாம். ஆமாம், பெட்ரோலோட செலவு. கூலி வச்சிங்க அப்படின்னாக்கா 3 மணி நேரத்தில் ஓட்டுறாங்கங்கிறப்ப 300 ரூபா கூலி ஒரு ஆம்பளைன்னு வச்சுக்கலாம். டிஃபன் செலவு, டீ செலவு எல்லாம் பார்த்தீங்கன்னா 400, இது ஒரு 150, 500 ரூபாயில் 1 ஏக்கர் ஓட்டிடலாம். 500 ரூபாயில் 1 ஏக்கர், 1 ஏக்கர் தாராளமாக ஓட்டலாம். ஆனால் கூலியால் வச்சு பறிச்சு கலப்பறிச்சிங்கன்னா? கூலியால் வச்சு பறிச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னா கூட உங்களுக்கு கலையே இல்லை. எங்கள் பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக இருக்குது பாருங்கள். ஆமாம், இப்படி இருந்தாலே வந்து 1 ஏக்கருக்கு உங்களுக்கு 1000 ரூபா வந்துடும் சுத்தமாக இருக்கிறப்பயே, வெறும் வயலில் இருக்கிறப்பயே. ஆம் ஆஹா, என்னது? ஆமாம், 100க்கு வரேன். 2000 ரூபா வரும்னு வைங்களேன், 1 ஏக்கருக்கு 2000 ரூபா வரும். 1 ஏக்கருக்கு 2000 ரூபா வரும் கூலியால் வச்சு பறிச்சிங்கன்னா. இது வந்து ஒரு 700 ரூபாயில் முடிச்சிடலாம். இதை ஆமாம், 1 ஏக்கர் 500 ரூபா, 500 ரூபாயே ஜாஸ்தி தான், 500 ஜாஸ்தி தான். 150 ரூபா பெட்ரோலு, 300 ரூபா ஆள் சம்பளம். மிஷினோட காஸ்ட் ஆனால் 70,000 ரூபா, 75,000 ரூபா, 75,000 வந்துட்டீங்களா? இப்போ 75,000ங்கிறது கொஞ்சம் அதிகமாக, அதிகம், கண்டிப்பாக அதிகம் தான். நீங்கள் எல்லாருமே பண்ண முடியாது, ஒரு குறிப்பிட்ட லேண்ட் ஆள் கிடைக்காதவங்க, நிலம் வந்து சீக்கிரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்போ ஆள் கிடைக்காது. இப்போ ஒரு நாளைக்கு இதில் 3 ஏக்கர் ஓட்டிட்டீங்கன்னா அதே 10 ஆள் வச்சுட்டு நீங்கள் நடுக்கலை மட்டும், இந்த இது மட்டும் தானே ஒதுங்குது, இதை மட்டும் நீங்கள் பறிச்சுட்டு போயிடலாம். இதே 10 ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் தான் பறிப்பாங்க, நீங்கள் 1 ஏக்கர் பறிக்க வேண்டிய இடத்துல 3 ஏக்கர் பறிச்சுட்டு போயிடலாம். டைமிங் தானே எல்லாமே, டைமிங். இப்போ நீங்கள் ஒரு நாள் கூட விட்டிங்கனாலும் பயிர் ஏறிச்சுன்னா களை பறிக்கிறது இல்லை மருந்து போடுறது, அந்த டயத்தில் வந்து நீங்கள் களை எடுக்கணுங்கிறப்ப இது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்போ குறைவான லேண்டு கொள்ள வச்சு தேவையில்லை, உங்களுக்கு வச்சு பயன்படுத்த பண்ணலாம். வாடகைக்கு யார்ட்டையாவது வச்சு ஓட்டி வாடகை வச்சு செய்யணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். வேலை அதிகப்படியாக குறைவான நிலம் உள்ளவங்க மோஸ்ட்லி அவங்களே அவங்க வேலையில் வேலை பார்த்து களை எடுத்துருவாங்கன்னு வைங்களேன். அதிகமாக 5-15 ஏக்கர் வச்சிருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு தான் ஆள் பற்றாக்குறையே. இப்போ இந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர்லாம் வச்சுருக்கவங்களாம் அவங்களே வயலில் காலையில் சாயந்தரம் பறிச்சிருவாங்க.
அஞ்சுலேருந்து ஒரு 15 ஏக்கர் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. அவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா அதிக இடம் பறிக்காதுன்னு வைங்களேன். இப்போ இதில் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இவ்வளோ பெருசில் வந்து இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பறிக்கிறப்ப ஆள் கூட போவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பறிச்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த நடுவில் இருக்கிற கலர்லாம் உங்களுக்கு இதில் அடிபட்டு போகுதுல்ல, அப்போ அந்த ஆள் வந்து உங்களுக்கு மிச்சமாகும். அவ்வளோதான். இதுலேயே வந்து இவங்க இன்னும் ஆட்ஆன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்கேன். நானும் சில சஜஷன் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ரிவ்யூவில். இதில் வந்து 2 வீல் போட சொல்லியிருக்கோம். இதில் வந்து நம்ம பட்லர் இருக்கு தெரியுங்களா, மாட்டில் போடுவோம் வந்துடுறீங்களா, பட்லர் இருக்குங்களா முன்னாடிலாம், அதே மாதிரி இது ஒன்று சின்ன பின்னாடி வந்து பட்லர் சின்ன வீல் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம், ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது போட்டால் வந்து ஒரே தடவை ஓட்டினாலே போதும், எவ்வளோ கலையாக இருந்தாலுமே அவங்கிரும். இப்போ ஒரு செகண்ட் டைம் ரெண்டு டைம் ஓட்டணுங்களா, ஒரு ரெண்டு டைம் ஓட்டணும். இப்போ அந்த மாதிரி கலை காட்டினல்ல, அதெல்லாம் ரெண்டு டைம் ஓட்டினா தான் மடங்கும். ஏன்னா நல்லா காய்ச்சா, இதே ஈரமாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு சேர் வாங்குது அப்படின்னா ஒரே ஓட்டில் ஓடி போகும். இப்போ இது நம்ம நல்ல காய்ச்சல் உங்களுக்கு, நீங்கள் காலை வச்சு பார்த்தீங்கன்னாலே உள்ளே அமுங்காது. அப்படிங்கிறப்ப ரெண்டு டைம் ஓட்டி ஆகணும், நம்ம ரெண்டு டைம் தான் ஓட்டி ஆகணும் காய்ச்சலாக இருக்கிறப்ப. காய்ச்சல் இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்க ஒரு டைம் ஓட்டினீங்கனாலே உங்களுக்கு நல்லா அமைக்கும். நீங்கள் வாங்கிட்டு வந்த அனுபவத்தில் உங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு யூஸாக இருக்குதுங்க அது? இப்போ இந்த 4 ஏக்கர் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் ஓட்டிட்டோம். ஒரு நாளில் இந்த 4 ஏக்கர் பார்த்தீங்கன்னா 4 நாள், முதல் நாள் காலையில் போட்டுவிட்டோம், அடுத்த நாள் மத்தியானத்துக்குள்ளே அது முடிஞ்சிருச்சு. ஒரே ஆள் முடிச்சிங்க 4 ஏக்கர்? ஒரே ஆள் தான். சம்பளம் பார்த்தீங்கன்னா 600 ரூபா தான் ஆள் சம்பளம். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் ஆயிருக்கு, 750 ரூபான்னு வச்சுங்களேன். 4 ஏக்கர் 5 லிட்டர். ஆமாம், 5 லிட்டர் 600 ரூபா. 1200 ரூபாயில 4 ஏக்கர் நான் ஓட்டிட்டேன். 4 ஏக்கர் நான் 1200 ரூபாயில ஓட்டி, 1200 ரூபாயில எவ்வளோ நேரத்தில் ஓட்டி முடிச்சிங்க? எத்தனை நாளில்? நாள் கணக்கு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம், நான் மொத்தம் 12 மணி நேரம் ஓடிருக்கு. 12 மணி நேரத்தில் ஓட்டிட்டீங்க 4 ஏக்கர்? ஓடிருக்கு. அப்படி நான் ஓட்டல, வேலை செய்கிறவங்க ஓட்டிருக்காங்க. யார் ஓட்டலாம் ஓட்டிடலாம், ஓட்டிடலாம். அப்படி இருப்பது ரொம்ப வரப்பிரசாதம் தான் அந்த மிஷினுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் நான் என்னோடய அனுபவத்தை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற அந்த மிஷினையே. அப்படிங்கிறப்ப நம்ம சேனல் வீவர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மிஷின் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் சந்தேகங்கள், எனக்கு தெரிஞ்ச சந்தேகங்களும் நண்பர்கிட்டே கேட்டிருக்கிறேன். மீண்டும் எதையும் சந்தேகம் ஏற்பட்டால் அவங்க அட்ரஸ் தருவாங்க, எங்கே வாங்கினாங்கன்னு. உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க, இல்லையா இதோட இனி சந்தேகம் இருந்தாலும் அவரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், வீடியோ எண்ட்லையும் தரேன். நீங்கள் கேட்டு பயன்பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான வீடியோவில் நம்ம நேயர்கள் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.